ஃப்ரெண்ட்ஸ், தமிழினி எக்ஸ்பிளைன் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாட்கல் அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 20 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஜூலியாங் லியூ ஷாகிட்ட, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, ஆனா நான் இதை லீக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் விலகி போக முயற்சி பண்ண, இவ சடனா முன்னாடி வந்து நின்றுட்டு, நீ என்னை என்கிட்ட பொய் சொல்ல நினைக்கிற, என் கண்ணால நான் இன்னைக்கு உன்னை ப்ரூவ் பண்ணி காட்டினேன், இன்னைக்கு நீ அங்க இருந்த ராக் பாடிகார்ட் சென்டர்ல நீ அங்க வேலை பாக்குற, இன்ஸ்ட்ரக்டரா வேற வேலை பாக்குற, அதுக்காக தானே நீ எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே லீக் பண்ண, இன்னைக்கு நான் உனக்கு பாடம் கற்பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட தயாராக, அவனும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சண்டைக்கு வருவான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரத்துல ஜூலியன் கீழே விழுந்துருவான். மறுபடியும் அவன் எழுந்து நிக்க, எல்ஜி செஸ்ட் ட்ரைனிங் கேம்ப்ல நீ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே எதையுமே லீக் பண்ண மாட்டேன்னு அபிஷியலாவே நீ சைன் பண்ணிருந்த, ஆனா அதை நீ மீறிட்டேல, உனக்காக ஒரு வேலை வேணும், நீ அதுக்காக நீ இப்படி பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லேசா சண்டைக்கு வருவா. ஜூலியாங்க சண்டை போடுவான். அப்ப சண்டைக்கு வர நேரம் அவனோட கால அடிபட்டு ஜூலியாங் கீழே விழுந்துருவான். அவன் ஜூலியாங் எந்திக்க முயற்சி பண்ற நேரம் இவ மறுபடியும் வர, அந்த நேரம் குறுக்காக்குல ஒருத்த வந்து நிப்பான், லியூஷாவை தடுத்துருவான். யார் நீ அப்படின்ட்டு லியூஷா அவன் கிட்ட கேட்க, அவ அவனோட ஃபிஷ காட்டுவாங்க. அவன் வந்து ஊஃபை, அதான் அந்த ராக் பாடி கார்டோட ஹெட் இன்ஸ்ட்ரக்டர். அவன் தான், நான் யாருன்னு உனக்கு தேவையில்லாம நான் வான் பண்றேன், ஜூலியாங்க நீ விட்டுற, நான் அவன் பின்னாடி நீ எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னதும் அதை சொல்ல, நீ யாருடா அப்படின்ட்டு லியூஷா கோவமா கேட்க, ஜூலியாங் நீ முதல்ல போய் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் ஜூலியாங் அந்த இடத்த விட்டே போயிருவான். ஜூலியாங் போறத பார்த்த மாதிரியே லியூஷா நின்னுக்கிட்டு இருக்க, இப்ப நீ முடிஞ்சா என்கிட்ட மோதிப்பாரு, எனக்கு அப்புறம் தான் நீ அவனை தொடணும் அப்படின்ட்டு அந்த ஊஃபை சொன்னதும், அப்படியா அதையும் பாத்துரலாம் அப்படின்ட்டு இவ ஒரு மாதிரியா கைய வச்சு ஸ்டார்ட் சண்டைக்கு தயாராக, அவன் ஒரு மாதிரியா வித்தியாசமா சண்டைக்கு தயாராவான். ரெண்டு பேரோட அந்த சண்டை ஸ்டைல் இருக்கும்ல, அது வித்தியாசமா தான் இருக்கும். இப்படி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரே போல திறமை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஃபைனல்ல அவரு தான் ராக் பாடி கார்டோட ஹெட் இன்ஸ்ட்ரக்டர் ஆச்சு. அவர் முடியுமா, அவரை அடிச்சு வெளுத்து கட்டிடுவாரு. அவர் லியூஷா வயித்துல ரெண்டு மூணு அடி அடிப்பாரு, அப்புறம் இடுப்புல ஒரு அடி அடிக்க லியூஷா மொத்தமாவே சரீர மாதிரி படக்குன்னு கீழே விழுந்துருவா. ஆனாலுமே அவ யார் நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அதை கேட்கறதுக்கான தகுதி உனக்கு இல்ல அப்படின்னதோ, அப்படியா எனக்கு என்ன தகுதி இருக்குங்கறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு லியூஷா மறுபடியும் எந்திரிச்சு சண்டைக்கு வர நேரம் திடீர்னு அவளுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நெஞ்ச கையில நெஞ்சு பிடிச்ச மாதிரியே முட்டிய போட இவன் என்னமோ ஏதோ அப்படின்ட்டு ஊஃபை முன்னாடி ரெண்டு ஸ்டெப் தான் நடந்து வந்திருப்பான், கிட்ட நெருங்குற மாதிரி நில்ல அங்கேயே நில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஜின் வந்துருவான். இவன் தான் ஒன் அடிச்சானா, இவனாலதான் உனக்கு இந்த நிலைமையா அப்படின்ட்டு ஜின் கோவமா அவளை பார்த்து சொல்ல, அவளுக்கு ரொம்ப முடியல, ஏற்கனவே அவளோட நெஞ்சில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீ சீக்கிரமா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவளை நீ குணப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஊஃபை அந்த இடத்த விட்டு போக, இவன் தூக்கிட்டு அப்படியே அங்க டாக்ஸிக்காக அந்த ரோட்டு கிட்ட வருவா. டாக்ஸி வந்தது குறுக்காக்குல போய் நின்றுட்டு, என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப முடியல, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படின்னதும் வாங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு அந்த டிரைவரும் சொல்ல, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருவான். கூட்டிட்டு வந்ததும் அவளை அந்த எமர்ஜென்சி ரூம் இருக்கும்ல அங்க உள்ளக்க அவளை சேர்த்துருவாங்க. அவளுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்க, வெளியில ஜின் அப்படியே ரொம்ப தவிப்பு, ரொம்ப நேரமா காத்துட்டே இருப்பாரு. அப்படியே நேரம் போகும், டாக்டர் வெளியில வருவா, என்னாச்சு இப்ப அவ எப்படி இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னதும், இல்ல அவங்களுக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் இப்படி வந்திருக்கும், நாங்க அவங்களை கம்ப்ளீட்டா செக் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு, இப்ப அவ எப்படி இருக்கா அப்படின்னது, இப்ப ஓகேதான் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு, நான் போய் பாக்கலாமா அப்படின்னு கேட்க, உன் போய் பாருங்க அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உள்ளக்க போக, லியூஷா என்னடானா அப்படியே மயக்கத்துல இருக்க, பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு, நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன், நான் உன்னை விட்டு எங்குமே போக மாட்டேன், நான் உன் கூடவே தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி, நான் எப்பவுமே உனக்கு மட்டும்தான் சொந்தம், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு ரொம்ப கவலையா ஜின் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஜின்னோட மனசு அவங்களோட பிளாஷ்பேக் எல்லாம் ஒன்னொன்னா நினைச்சிட்டே இருக்கும். ஜின் போய் போய் பேசுறதுக்கு லியூஷா வந்து அவாய்ட் பண்ணிட்டே போற மாதிரி இருந்திருக்கும்ல, கோவப்பட்டுட்டு ஒர்க்க மட்டும் பத்தி பேசினா போதும், வேற எதை பத்தியும் பேச தேவையில்லை, நீ என்னோட மனசுல ஒரு கொலகாரனா தான் இருக்கு அப்படின்ட்டு லியூஷா ஒவ்வொன்னு சொல்லி இருந்திருப்பாள், அதை ஃபுல்லா இவன் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்பான். அவளோட கைக்குள்ள தன் கை ரெண்டு கையை அடக்கி வச்சுட்டு அப்படியே பொத்தி வச்சு, நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருப்பான் ஜின். இங்க வந்து ஹுவாக்காய் அந்த ஃபைவ் ஸ்டார் கேங் இருக்கும்ல அவங்க எல்லாத்தையுமே காட்டுவாங்க, கூட ஃபெங்குமே இருப்பாரு. அவங்களோட நீங்க லாஸ்ட் பண்ண மிஷினை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்ட்டு ஹுவாக்காய் கேட்க, நம்ம சொல்றேன் நிச்சயமா நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, கரெக்ட் தான் நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, இனிமே நீங்க அபிஷியலா எல்கேஜிஎஸ்டில ஒரு பார்ட் தான் அப்படின்னதும் எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐ சூப்பர் சூப்பர் அப்படின்னதும் சரி ஓகே இனிமே நாங்க சேலரியை பத்தி பேசலாமா அப்படின்ட்டு யான் கேட்க, உனக்கு எப்ப பார்த்தாலும் சேலரி தானா, பாடி கார்னா டேக்கிங் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொஃபட்டிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் வெங்கு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து இன்சூரன்ஸ் எவ்வளவு சேலரி எவ்வளவு இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு யான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமா அப்கோர்ஸ் அதுதானே எங்களுக்குமே முக்கியம் அப்படின்ட்டு மத்தவங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இனிமே உங்களுக்கு போனஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு ஹுவாக்காய் சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்களும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் ஹுவாக்காய்க்கு ஒரு கால் வரும், எடுத்ததும் எழுது எப்படி
இல்லையா லியூஷாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கா கேட்க இவங்க எல்லாருக்குமே அப்படி என்னடா ஆச்சு அப்படின்ட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. அங்க டாக்டர் வந்து ஜின் கிட்ட அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் இப்படி வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி அப்ளாஸ்டிக் அனிமியா வேற இருந்திருக்கு, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதோ தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. சரின்ட்டு டாக்டர் அங்கிருந்து போக, எதுக்காக என்கிட்ட இவ எதையுமே சொல்லல, இவளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, எனக்கு தெரியாத பிரச்சனை இவளுக்கு இருக்கா என்ன அப்படின்ட்டு ஜின் புலம்பிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் உள்ளக்க ஜின் போக இங்க வந்து பாக்குறதுக்காக குவாக்காய் கூட நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துகிட்டு இருப்பாங்க. ஜின் போய் உள்ளக்க போய் நின்னுகிட்டே லியூஷாவை பார்த்த மாதிரியே இருக்க, அப்ப கொஞ்ச நேரத்துல லியூஷா கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிருவா. எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டதும் தண்ணி எடுத்துட்டு அப்படியே ரொம்ப கேரிங்க அந்த தண்ணியை கொடுக்க, அதுவும் லியூஷாவும் குடிச்சுக்கிடுவாங்க. எதுக்காக நீ என்கிட்ட சொல்லல, ஏன் எல்லாத்தையுமே நீ மறைச்ச, உன்னோட பிரச்சனை தான் என்ன, இதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஹார்ட் அட்டாக், ஆனா நீ ஒரு வாக்கு சொன்னேன் உன் கூட தான் இருக்க அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட சொல்ல, இல்ல ஏதாவது எனக்கு இப்படி இருக்குங்கிற பிரச்சனை உனக்கு தெரிஞ்ச நீ கவலைப்படவே இல்லை, அதுவும் இல்லாம இப்ப நடுவுல கொஞ்ச நாளா வரல, எனக்கு அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு, அப்ளாஸ்டிக் அனிமியா சரியாச்சுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் மறுபடியும் வர நினைச்சுதான் எனக்கே கொஞ்சம் இதாயிட்டு அப்படின்னதும் இனிமே நான் உன் பக்கத்துலதான் இருப்பேன், எங்கேயும் போக போட்டா உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கவே அப்படின்னு சொல்ல, நீயே என்ன பாத்துக்கிட போற, நீ என்ன உன்ன பாத்துக்கிட வேண்டாம் அப்படின்ட்டு, நான் பாத்துக்கிட வேண்டாம் அப்ப வேற யார் பாப்பான், நான் தான் பாப்பேன், இங்க பாரு சில விஷயங்களை மாத்தவே முடியாது, அதே மாதிரிதான் இது போதும், இனிமே நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை விட்டு நகரவே மாட்டேன், உன்ன விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ட்டு ஜின் பிடிவாதமா சொல்லிட்டு லீஷாவோட கையை பிடிச்சுக்கிடுவாங்க. அதே நேரம் இங்க குவாக்காய் பாக்க வந்திருப்பாருல, அவர் வெளியில நின்றுட்டு அதை பாத்துருவாரு, சரி இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறாங்க அப்படின்ட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆல்ரெடி உங்களுக்குள்ள லவ் இருக்கு போல, வெறுப்பும் இருக்கு விருப்பும் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்ச மாதிரி சொல்ல, ஹாஸ்பிட்டல் வச்சா சிரிப்பா அப்படின்ட்டு ஹீரோ சொன்னதோ. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் கொஞ்சம் தள்ளி போய் நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப குவாக்காய் கிட்ட இவங்களோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்னு கேட்டதும் இவருக்கு தெரிஞ்ச பிளாஷ்பேக்க சொல்லுவாரு. அதுல வந்து லீஷாவோட தாத்தா வந்து மிலிட்டரியில வேலை பார்ப்பாரு, அதனால அவங்க பார்டர்ல இருப்பாங்க, அவளோட அப்பா அந்த தாத்தா இறந்துருவாரு ஒரு விபத்துல, அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ், அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு மிலிட்டரி இருப்பாங்கல்ல சைனால, அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இதுதான் அவங்களோட இதா இருக்கும், ஒரு சின்ன கிளினிக் மாதிரி வச்சு அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அப்ப ஒரு ஆப்போசிட்னால அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும், பிரச்சனை வந்ததுல அந்த பாம்பு போடுறது இதெல்லாம் பிளாஷ்ட் ஆகும், அதுல வந்து அவளோட பேரண்ட்ஸ் இறந்து போயிருவாங்க. அப்ப லியூஷாக்குமே அந்த நேரம் கொஞ்சம் அடிபட்டு இருந்திருக்கும் செஞ்சிருக்கும், அதே இடத்துலதான் ஜின்னும் இருந்திருப்பான், ஜின் அந்த நேரம் கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் ஜின் அவனோட பிளேஸுக்கு வந்துருவான், நான்ஜிங்க்கு வந்துருவான். ஜின்ன தேடி லியூஷா வர ரெண்டு பேரும் நான்ஜிங்ல மீட் பண்ணிக்கிடுவாங்க. மீட் பண்ணிட்டு ரெண்டு பேருக்குமே யதார்த்தமா அந்த எல்ஹெச்எஸ்டில இப்படி ட்ரைனிங் கிடைக்கும், அந்த ட்ரைனிங்கும் ஒன்னா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போஸ்டிங்க்கு வந்துருவாங்க. போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட லவ் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜின் சொல்ற நேரம் லியூஷா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துச்சு, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்சதை ஹுவாக்காய் சொல்லுவாரு. ஓஹோ அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே கேட்டுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜின்னுமே வந்துடும், மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவளோட நலன் பத்தி ஹுவாக்காய் ஜின் கிட்ட கேட்டுட்டு இருக்க, ஜின்னும் டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, அந்த ஜூலியாங் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதா, அந்த ஜூலியாங்க போய் இது பண்ண போய் தான் அந்த புதுசா ஒருத்த வந்த பிளாக் டெஸ்ட் போட்டிருந்தா அவன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும், அப்படி யாரா இருக்கும், திறமையானவனா, லியூஷாவே எதிர்க்கிறவங்களா யாரா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க, ஜூலியாங் தான் இதை பண்ணான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அப்பயுமே ஹீரோயின் ஜூலியாங் சப்போர்ட் பண்ணி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்திருப்பாள் லியூஷா. அந்த வீடியோவை காக்க அந்த வீடியோல வந்து ராக் பாடிகார்டோட ட்ரைனர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஜூலியாங் வந்து டீச் பண்ற மாதிரி இருக்கும் அந்த வீடியோல, அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு இவனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு போவா. பின்னாடி நம்ம ஹீரோ போக முயற்சி பண்ண, வேண்டாம் விட அவன் மட்டும் போட்டோம் அப்படின்ட்டு குவாக்காய் சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதே இடத்துல நின்னுக்கிடுவா. அதுக்கப்புறம் இங்க ஆபீஸ்ல வச்சு பிங்க் பேத்தரை காட்டுவாங்க. பிங்க் பேத்தர் அவளோட சிஸ்டம் முன்னாடி அந்த வாட்ச் சூப்பர் வாட்ச் இருக்கும்ல, அதை வாட்ச் ஆன் பண்ணிட்டு என்னமோ லோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த லோடிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே திடீர்னு எந்திரிக்கிற நேரம் தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படியே அதை பிடிச்ச மாதிரியே நின்னுக்கிட்டு இருப்பா சேர. அப்ப யான் வந்துருவா, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, எதுவும் உடம்புக்கு முடியல அப்படின்னு கேட்டதும், எனக்கு லோ பிளட் சுகர் அதுதானா இப்படி திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னதும், ஓ அப்படியா, இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்ததும், எப்பவுமே நீ உங்ககிட்ட இனிப்பு இருக்குமா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல என் பொண்ணுக்கும் அதேதான் அதனாலதான் நான் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னதும், சரின்னு சொல்லிட்டு பிங்க் பேத்தன் அந்த இடத்த விட்டு வேகமா போயிருவா. அப்புறம் ஜூலி அங்க காட்டுவாங்க, அவன் அவனோட ரூம்ல உட்காந்து டிவி எல்லாம் பாத்துட்டு இருக்கனால நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரும். இன்னைக்கு நைட்டு நீ ஏகே பாக்ஸிங் கிளப்புக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்ததும், இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வர சொன்னா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கட் பண்ணிடுவான். லியூஷா கண்ணு முடிச்சிருவாங்க. லியூஷா கிட்ட ஹுவாக்காய் நம்ம ஹீரோ எல்லாருமே நல்லா விசாரிப்பாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவளும் பதில் சொல்ல, என்னால உங்களுக்கு கஷ்டம் தானே அப்படின்னதும், இல்ல பரவாயில்ல நீ நல்லா ரெஸ்டடு ஓய்வெடு அப்படின்னு சொல்ல, ஜூலியாங் அப்படின்னதும், ஜூலியாங்க பத்தி நீ கவலைப்படாத, இவ போயிருக்கா,
ஷியோடி போனதெல்லாம் அவ பாத்துக்கிடுவா, அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஷியோடிக்கு தெரியும் அப்படின்னு. ஆனா ஷியோடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படின்ட்டு ஹீரோ கேக்க, இல்ல ஷியோடி என்னை விட ரொம்பவே திறமையானவா, அதுவும் இல்லாம அவ ஃப்ரெண்டு தானே, அதனால அவளுக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்ட்டு லியூஷா ஷியோடியை நினைச்சு பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பா. இவனு நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். ராத்திரி நேரம் ஜூலியாங்க அந்த ஏகே பாக்ஸிங் கிளப்புக்கு வந்து அங்க என்னடா நம்ம ஹீரோயின் பாக்ஸிங்க தயாராகி நின்றுகிட்டு இருப்பான். இவன் முன்னாடி வந்து நின்னதும் திரும்பி பார்த்துட்டு என் கூட இன்னைக்கு சண்டைக்கு வா அப்படின்னதும், எதுக்கு நான் உன் கூடயா, இல்ல என்னால முடியாது அப்படின்னு. அப்ப நீ எதுக்காக நீ அந்த ராக் பாடி கார்ட்ஸ்ல சேர்ந்த, நீ ஏன் எல்கேஜிஸ்டில சேர்ந்த அப்படின்ட்டு இவன் கேக்கா. நான் சேர்ந்த அப்ப நீ என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிறியா, இங்க பாரு நான் எப்பவுமே உன்னை எதிர்க்க மாட்டேன், நான் எதிர்க்கிறது எல்லாமே எல்கேஜிஸ்டிய மட்டும்தான் எதிர்க்கிறேன், நான் எப்படி உன்னை எதிர்க்க முடியும் அப்படின்ட்டு ஜூலியாங் சொல்ல, சரி இப்ப பிரச்சனை முடிஞ்சது, நீ தயவு செய்து ராக் பாடி கார்டை விட்டு நீ வெளியில வந்துரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேக்கா. அப்ப நீ வெளியில வா அப்படின்ட்டு இவன் அழுத்தமா சொல்லுவான். வாடா என் கூட பாக்ஸிங் வாடா, ரெண்டு பேரும் மோதி பார்த்து நம்மளோட பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னதும் இவன் முடியாது முதல்ல சொல்லுவான். அப்புறம் மனசை திடப்படுத்திட்டு சரி அப்படின்னு சொல்லுவான். இங்க லியூஷா ஜின் ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசுவாங்க, மனசை விட்டு பேசிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிடுவாங்க. இங்க பாக்ஸிங் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, ஜூலியாங் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா ஹுவான் இருப்பார்ல, அவர் வந்து மேல அந்த சிசிடிவி வழியா அதை பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு. எதுக்காக நம்ம பொண்ணுக்கு அவன் மேல இவ்வளவு கோபம் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இருக்க, ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஜூலியாங் முன்ன விட இப்ப ரொம்பவே அதிகமா டீச் பண்ற மாதிரி அவனோட திறமைகள் எல்லாம் ரொம்பவே வளர்த்திருந்திருப்பான். ரெண்டு பேரும் சண்டை வந்துட்டு இருக்கிறப்ப ஜூலியாங் படக்குன்னு கீழே விழுந்துருவான். ஹீரோயின் கிட்ட முடியாதுல, ஹீரோயின் தான் பாக்ஸிங்ல ரொம்பவே திறமையானவளாச்சே. ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிச்சு மூச்சு வாங்க ஜூலியாங் படுத்திருந்தவ டக்குன்னு எந்திரிச்சு உட்காருவான். சரி ஓகே போதும் நிறுத்திக்கலாம், எதுக்காக நீ தேவையில்லாம அது எல்லாத்தையுமே லீக் பண்ண அப்படின்னதும், நான் லீக் பண்ணேன் நீ நம்புறியா, நான் நிச்சயமா லீக் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்கா. அப்ப யார் லீக் பண்ண, நீ தானே அந்த ராக் பாடி கார்ட்ல சேர்ந்திருக்க, எதுக்காக சேர்ந்த அதை சொல்லு, நீ முதல்ல உண்மையை சொல்லு என்கிட்ட அப்படின்னதும், எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் மரியாதை வேணும், நான் எதிர்க்கணும் எல்கேஜிஎஸ்டி, அதனாலதான் நான் சேர்ந்தேன் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். நீ ரொம்பவே மாறிட்ட ஜூலியாங் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆமா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன மாத்திட்டீங்க, இந்த ஜென்மத்துல என்னோட எதிரி அந்த எல்கேஜிஎஸ்டி மட்டும்தான், ஆனா நீ என்னோட எதிரி கிடையாது, நீ என்னோட நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹார்ட்ல கை வச்ச மாதிரி இருந்தவன் அமைதியா இருந்துட்டு அந்த இடத்த விட்டே போயிருவான். அப்புறம் ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவளோட அப்பா ஹுவான் காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த அம்மா குடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையெல்லாம் அமுக்கி விடுவாரு. அப்படி என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னதும், அப்பா அவன் ராக் பாடி கார்ட்ஸ்ல வேலை பார்க்கப்பா, நான் எல்கேஜிஎஸ்டில வேலை பார்க்கேன், சோ வாட் அதனால என்னம்மா, அப்ப ரெண்டு பேருமே ஆப்போனன்ட்டுப்பா, எங்களோட முந்திக்கிட்டு போகணும்னு அவங்க தான் எப்பவுமே நினைக்கிறாங்க, அதுவும் இல்லாம எங்களோட நாங்க பயிற்சி பண்ணது அந்த டெஸ்ட் எங்களுக்கு வச்சது எல்லாமே அவங்களுக்கும் அதே மாதிரியே இருக்கு, அப்ப யாரோ லீக் பண்ணிருக்காங்க, என்னன்னு அர்த்தம் அவன் வேலை பார்க்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருமா பிசினஸ் பிசினஸ் ட்ரைனிங் ட்ரைனிங், ஆனா இங்க பாரு ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ப நீ இதனால முறிச்சுக்கிடாத சரியா, அவன் உனக்கு எப்பவுமே நல்ல ஃப்ரெண்டா தாமா இருப்பான் அப்படின்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே அவளுக்கு மசாஜ் பண்ணதும் இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிடுவா. அப்புறம் இந்த பொண்ணுங்க நாலு பேருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நேத்து நைட்டு நான் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட கேட்ட, அவன் பண்ணலன்னு தெளிவா சொல்லிட்டான், நிச்சயமா இது ஜூலியாங் பண்ணியிருந்திருக்க மாட்டான், ஆனா வேற யார் பண்ணியிருந்திருப்பாங்க, லியூஷா கிட்ட சண்டை போடுறப்ப நடுவில் ஒருத்தன் வந்தேன்னு சொன்னாங்க, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவன் யாரா இருக்கும், அவனுக்கு என்ன லியூஷாவே எதிர்க்கிற அளவுக்கு அவ்வளவு திறமை இருக்கா என்ன, அவன் கூட நான் சண்டை போட்டே ஆகணுமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் லியூஷாவை ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருவாங்க. எல்கேஜிஎஸ்டிக்கு வர எல்லாருமே இருந்து பூங்கொத்து கொடுத்து செஞ்சு வாழ்த்து சொல்லி கூப்பிடுவாங்க நினைக்கிறீங்க ஆபீஸ் ஒர்க் பாரு, ஆபீஸ் ஒர்க் பாரு, நீ எல்லாருமே கைட் பண்ணு, நீ ட்ரெயின் பண்ணு, நீ சண்டையெல்லாம் போட வேண்டாம், வெளியில எல்லாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு ஹுவா கை சொல்ல, ஜின் சொல்ல, எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சப்போர்ட்டிங் இவளுக்கு ரொம்பவே தைரியம் கொடுக்கும், ஆனாலும் நான் போறேன் தான் சொல்லுவா, ஒரு ரெண்டு மாசம் நீ இருந்து பாரு, ஆபீஸ் ஒர்க் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உன்னோட விருப்பம், நான் அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னாலும் நான் நீ வெளியில போகணும்னாலும் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஹுவா கை சொன்னது, ஜின் நான் எப்பவுமே உன் கூட துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்க இவ்வளவு சரி அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அந்த எல்கேஜிஎஸ்டி காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இந்த பொண்ணுங்க மூணு பேருமே காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல இருக்க மாட்டா. அப்ப அப்பாடா ஒரு வழியா இந்த லியூஷாக்கும் ஜின்னுக்கும் நடுவில் இருந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு போலயே, ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்னா பாத்துக்கிறாங்க, கை கோத்துக்கிறாங்க, அப்படியே துணைக்கு துணையா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க, ஆமா அப்படின்ட்டு இவங்க பிங்க் பாத்திரமே சொல்லுவா, அது சரி இருக்கட்டும், உனக்கும் ஒயிட் ஷாக் லியாங்டாவை உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எப்படி இருக்கு
முடிஞ்சதா இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்கா அப்படின்னதோ எங்க ரெண்டு பேருக்கு என்ன எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒண்ணு இல்லையா அப்படின்ட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறனாரா திடீர்னு இவளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும் பிங்க் பேத்தருக்கு. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்ட்டு ரெண்டு பொண்ணுங்களும் பதறி போய் கேட்க இல்ல ஒண்ணு இல்ல எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு தடுமாறி போயிருவா பிங்க் பேத்தர். ஏ இவ நம்ம கிட்ட ஒயிட் ஷார்க்க பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு அப்படியே மழுப்பிட்டு எப்படி ஓடுறா பாத்தியா அப்ப நிச்சயமா ஏதோ இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்போ ஒருவேளை லவ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ட்டு மாலி கேக்க நீ ஏதாவது இப்படி பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு யான் சொல்லிடுவா. வெளியில வந்த பிங்க் பேத்தர் அப்படியே சுகத்தை பிடிச்ச மாதிரி அப்படியே தலை சுத்த கிருகிருன்னு வர அவகிட்ட ஒரு டேப்லெட் இருக்கும் அதை போடுவா. போட்டுட்டு தன்னோட வாட்ச்ல இருந்தே கால் பண்ணுவா. பிரதர் ஊஃபை நீ கொடுத்த மருந்து எனக்கு என்னன்னு தெரியல செட் ஆக மாட்டேங்குது இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி தலை வலிக்க ஆரம்பிச்சிருது எனக்கு வேற ஏதாவது டேப்லெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊஃபை கிட்ட அதாவது ராக் பாடி கார்டோ ஹெட் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பா அவங்க கிட்டதான் இவ பேசுவா. அதே நேரம் இங்க ஹீரோயின் அவளோட ஒர்க் முடிஞ்சு ஏகே பாக்ஸிங் வர ஜூலியா காத்துக்கிட்டே இருப்பா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா என்ன சொல்லு இல்ல நேற்று நான் குடிச்சிருந்ததால நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹாசா நடந்துகிட்டேன் அதுவும் இல்லாம என் மனசுல எப்பவும் நீ இருப்ப என்னைக்குமே நீ இருப்ப அது மட்டும் மாறாது நீ இத என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல இவ அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிடுவா. நீ வந்து இவளோட மனசு எப்பவுமே நீ ராக் பாடி கடை விட்டு நீ வெளியில வந்தா மட்டும்தான் நீ உருப்பிடுவ அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அந்த வீடியோ பார்த்ததால இவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் என்ன நம்பல சரி நீயும் என்ன நம்பல இல்ல நான் அதை பண்ணவே இல்ல அப்படின்ட்டு உறுதி அடிச்சு சொல்லிட்டு ஜூலியாங்க அங்க இருந்து போயிருவான். நம்ம ஹீரோயின் யோசிச்ச மாதிரியே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஊஃபை இருப்பான்ல அவனும் பிங்க் பேத்தர் ரெண்டு பேருமே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல்னா அப்படின்னு கேட்க என்னோட ஃப்ரெண்டு இங்க வேலை பார்க்கறாரு இது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நாஞ்சிங்களே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பான். ஒரு டாக்டரை போய் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்திப்பாங்க. அப்ப இவளுக்கு வந்து பிரைன் டியூமர் இருக்கும் அந்த பிரைன் டியூமர் பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால உன்னோட சக்திகள் எல்லாமே நீ இப்ப வந்து உன்னோட அந்த கேட்கற சக்தி அதிகமாவே இருக்கும் நுகர்ற சக்தி அதிகமாவே இருக்கும் அப்படின்றது இது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் கேட்க ஒன்னு வந்து ரொம்ப செல்கள் எல்லாமே அதிகமா பாதிக்கிறதால உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் சீக்கிரமே வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் அப்படியே அப்படின்ட்டு இவ ஷாக்கா கேட்க அப்ப உடனே இங்க ஆபரேஷன் பண்ணலாம்ல அப்படின்ட்டு பக்கத்துல இருந்த ஊஃபை கேட்பான். ஆபரேஷன் பண்ணலாம் அது இதுனா ரேர் கண்டிஷன் தான் ரொம்பவே ரேர் கண்டிஷன் இந்த மாதிரி டியூமர் எல்லாம் அதனால ஒருவேளை கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல இறக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்றதும் அதை கேட்ட பிங்க் பேத்தர் ஷாக்காக அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. பிங்க் பேத்தர் ஊஃபையா அண்ணான்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் நம்ம ஹீரோயின் அயல்கிஸ்டி இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த ஊஃபை யாரு அவனுக்கு ஹுவாக்காய்க்கும் என்ன பிரச்சனை எதுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறான் இதை நம்ம வரப்போற எப்பில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.